ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி நான் 64வது நாள் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது 83 கிலோ 800 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். முக்கியமாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது இந்த ஐஸ் வாட்டரை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வெயிலுக்கு ஐஸ் வாட்டர் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அது வந்து நமக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகாது. அதனால் ஐஸ் வாட்டரை தவிர்த்துடுங்க. என்னுடைய இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்றைக்கி நான் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் கொய்யா பழத்தில் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் கொய்யா பழத்தில் ஜூஸ் நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். சொல்லப்போனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, இருந்தாலும் அது உடம்புக்கு நல்லது. ஏன்னா நார்மலாக எனக்கு கொய்யா பழமே பிடிக்காது. ஏன்னா அதில் வந்து நான் உப்பு காரம்லாம் போட்டு சாப்பிட்றதாக இருந்தால் சாப்பிடுவேன். அதை விட கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, நல்லா பழுத்த கொய்யா பழம் அது மாதிரி இருந்தால் நான் சாப்பிடுவேன். மற்றபடி இது இருக்க நான் ஜூஸ்லாம் ட்ரை பண்ணதில்லை. சரி, இருந்தாலும் காலையில் நம்ம எடுத்துக்கணுமே ஜூஸாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொய்யா பழத்தில் இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொய்யா பழம் மட்டும் போட்டு, அதாவது கொய்யா பழமல்ல செங்காயா போட்டு ஜூஸ் பண்ணி குடிக்கும்பொழுது சரி ஓகே கடமையே அப்படின்னு குடித்தேன். ஆனால் குடிச்சிட்டேன் ஒரு டம்ளர். அது குடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஜூஸை விட இது கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்குது. என்ன தான் தண்ணி கலந்தாலும் கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து நல்லா திக்காகிடுது. அது ஃபுல்லாக இருக்குது எனக்கு வயிறு ஃபுல்லாக, அதாவது தொண்டைக்கிட்ட இருக்கிற வரைக்கும் இருந்தது அந்த ஒரு ஜூஸ். அதாவது ஒரு மீடியம் சைஸில் 2 பழம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அதனால் சீட்ஸோடவே சேர்த்து அரைச்சா இன்னும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நர நரன் இருக்கும், வாயில் மாட்டும் அப்படின்றதுக்காக அந்த சீட்ஸ் எடுத்துகிட்டு கொய்யா பழத்தை மட்டும் நான் கட் பண்ணி போட்டு நல்லா திக்காக இருந்தது, ஸ்மூதி மாதிரி இருந்துச்சு, எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு எதுவும் கொண்டு வரல, மோரும் கொண்டு வரல, தர்பூசணி ஜூஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஓகே, காலையில் இந்த கொய்யா பழத்தோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்லட் தோசையும் மஷ்ரூம் கிரேவியும் வச்சுட்டு என்னோடய மதியம் லஞ்சை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி காலையிலேருந்து வந்து வாட்டர் மில்லன் எடுக்கலை அப்படின்றதுனால ஈவினிங் கடைக்கு வரத்துக்கு முன்னே நல்லா வாட்டர் மில்லன் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். நான் ஆல்ரெடி நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே இடையிலேயே மேலேயும் கீழமாக இருக்கேன்னு அது காரணத்தை நேற்றே சொன்னேன் இல்லையா. உண்மையாலுமே அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐஸ் வாட்டர் நான் நிறைய குடிக்கிறேன். இந்த வெயிலுக்கு நார்மல் தண்ணி குடித்தா எனக்கு தாகம் அடங்கின மாதிரியே தெரியல. அதனால் இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால தான் எனக்கு அந்த வெயிட் அப்படியே ஒரே மாதிரி இருக்கோ என்னவோ தெரியல. இப்போவும் பாருங்கள், ஐஸ் வாட்டர் தான் கடையில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி குடித்தா தான் இங்கே இருக்க ஹீட்டுக்கு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு ஐஸ் வாட்டர் குடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க, உங்கள் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஈவினிங் வீட்டுக்கு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி தான் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி என்னோடய வெயிட் லாஸ் பிளானை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.